ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் டைமில் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்லேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் வெஜ் மீல்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷனு. பார்த்தீங்கன்னா மீட் மிஸ்டர் மிதுன், டிசைன் டீம். ஸோ நாங்கள் லன்ச் சாப்பிட போகிறோம். துளசி பவன் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு இலை கொடுத்துட்றாங்க. இலையில் பார்த்தீங்கன்னா டோக்கன், அவங்களோட லேண்ட்மார்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்குறாங்க. என்ன இருக்குன்னா ஸ்விக்கி டெலிவரி குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆன்லைன் பெய்டு. ஸோ அப்பளம் கொடுத்தாங்க. அப்பளம் பார்த்தீங்கன்னா பாதியாக கட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய கவர்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணால் தான் என்னங்கிற தெரியும். நம்ம எடுத்து வெளியே வைப்போம். கவர் 1, ஸோ கவர் 2, ஸோ கவர் 3. இதெல்லாம் வந்து பொரியல், குழம்பு, ரசம் அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்க பார்ப்போம். வந்துகிட்டே இருக்குது கவரு. எத்தனை கவரா? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. கிட்டத்தட்ட ஒரு 14 பேக்கில் இருக்குது. இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரித்ததான் தெரியும். பிரித்து பார்ப்போம். இது கூட பார்த்தீங்கன்னா ஃபைனலி த மீல்ஸ் வாழையிலையில் தான் பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ நைஸ். ஸோ எவ்வளோ குவாண்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத வெளியிலே தெரியுது. கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரித்து பார்ப்போம். என்னது? ஸோ ஃபஸ்ட்டு கவர் ஓப்பன் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பேக் 2, ஸோ காலிஃப்ளவர் சில்லி. ஸோ பேக் 3, இது என்னது? சூப்பு, வெஜிடபிள் சூப்பு. இது ஸோ பேக் 4, இது என்னது? சூடான தயிர். சூடான தயிரா? அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு பார்சல் சூடா வந்திருக்குங்க தயிர். பேக் 5 குருமான்னு நினைக்கிறேன். ஸோ சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கு குருமா. இது குருமாவோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரா? பேக் 6 வந்து கூட்டு, கூட்டு. ஓகே. ஸோ பேக் 7 சின்ன பேக்கா இருக்கு. என்ன வச்சிருக்காங்க? ஏதோ ஒரு சட்னி. ஸோ பேக் 8 இருக்கு ரைத்தாவா? இது ஓகே ஓகே. ஆனியன் வித் கர்ட் ரைத்தா இருக்கு. ஸோ பேக் 9 நல்லா பெரிய பேக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பருப்பு குழம்பு ரசம் அந்த மாதிரி தான் இருக்கலாம். ரசமா? ரசம். ஓகே. ரசம் சாம்பார். ஸோ பேக் 10 தாங்க சாம்பார் வந்திருக்கு, நம்மளோட ஃபேவரட் ஐட்டம். டேஸ்ட் பார்த்துருவோம். பேக் 11 பருப்பு, உப்பு பருப்புங்க. இது பருப்பு குழம்பு போக உப்பு பருப்பு தனியா கொடுத்துருக்காங்க. நைஸ் நைஸ். ஸோ பேக் 11 இது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஓகே. நெக்ஸ்ட் பேக் 12 என்ன? இது மறுபடியும் ஒரு தயிர். அப்ப முதல்ல தெரியல, முதல்ல வந்தது எனக்கு தெரிஞ்சு தயிர் பாயாசமா இருக்கும் நினைக்கிறோம். பாயாசமா தயிர் வந்துருக்கலாம். இதுதாங்க தயிர், நல்லா கூல தாங்க இருக்கு. ஸோ ஃபைனல் பேக் பேக் 13 என்னது? மோர். மோர், மசாலா மோர். ஓகே ஓகே, மசாலா மோர். ஸோ பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு துளசி பவன் அப்படிங்கிற ஹோட்டல்லேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். திருப்பூர் தான் இது. பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஃபேமஸ் ஹோட்டல், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கிறதுனால லஞ்ச் டைம் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி நாங்கள் பார்சல் வாங்கிட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இலை கொடுத்துட்றாங்க. கீழே கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் சுற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா பெருசாகவே இருக்குது இலை. ஸோ ஃபைனலாக நமக்கு ரைஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். வெஜ் மீல்ஸ் ஒயிட் ரைஸ். ரைஸ் பார்க்க நல்லா இருக்கு. குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல குவாண்டிட்டி, இன்டீசன்டான குவான்டிட்டி தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 வகையான பேக் இருக்கு. பேக்கிங் ரொம்ப நீட்டாகவே இருந்தது, எல்லாமே கரெக்டான அளவில் வந்தது. ஸோ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபீட்பேக் சொல்லுவோம். ஸோ நம்ம பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சு கரெக்டாக செட் பண்ணி உட்காந்துருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா சில்லி, காலிஃப்ளவர் சில்லி. இது வந்து கூட்டு, சுரக்காய் கூட்டு. இது வந்து புளிக்குழம்பு, வெண்டங்காய் புளிக்குழம்பு. சப்பாத்தி ஒன்று கொடுக்குறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு இருக்குது, சப்பாத்தி குருமா ஒன்று இருக்குது. இது வந்து தயிர் ரைத்தா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து கீரை போட்டு பருப்பு குழம்பு, பார்க்கவே சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு செமையாக இருந்தது. இது வந்து புதினா சட்னி. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பாயாசம், துவர்சி பாயாசம். இது ஃபைன் பார்த்தீங்கன்னா அப்பளம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு கீரை கூட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பருப்பு கீரை கூட்டு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு, நல்லா அந்த வீட்டு ஃப்ளேவரோட அரமாக வருது. நிறைய கீரை மிக்ஸ் ஆகிருக்கிறது, அந்த கீரை ஸ்மெல் சூப்பராக இருக்குது பருப்பில். நைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதினா சட்னி போடலாம். புதினா சட்னி லைட்டாக காரமாக இருக்குது, ஆனால் நல்ல ஸ்மெல்லு. அந்த புதினாவோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி. இது நல்லா பாயிலாக இருக்குது, ரொம்ப ரோஸ்ட் ஆகலை, கரெக்டாக இருக்குது.
எண்ணெயும் கரெக்டா இருக்கு, ரொம்ப எண்ணெய் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அப்பளம் யூஸ்வலுங்க, நீங்கள் பாசுகிறவங்களே கண்டிப்பாக அப்பளம் வந்து பேப்பர் மாதிரி இருக்காது, லைட்டாக வெட் ஆயிரும், அப்படி தான் இருக்கு. ஸோ கூட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தேங்காயெல்லாம் தூவி போட்டிருக்காங்க. ஸோ கூட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதனால தேங்காய் நிறைய போட்டிருக்காங்க, அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கு. லைட்டாக சால்ட்டியாக இருக்கு, காரம்லாம் ஓகே. ரசம் வந்து பாஸ் வெண்டங்காய் புளிக்குழம்பு, நல்ல பெரிய வெண்டங்காய் போட்டிருக்கீங்க, வெண்டங்காய் புளிக்குழம்பு ரொம்ப காரமாக இல்லை, புளிப்பும் லைட்டாக இருக்கு, நைஸ். சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த குருமா இருக்கு, குருமா நல்லா ரொம்ப கிரேவியாகவே இருக்கு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க, குருமா வந்து லைட்டாக சால்ட்டியாக இருக்கு. மேபி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதால அப்படி தெரியலாம், நல்லாவே இருக்கு டேஸ்ட்டு. ஊத் ஊத். ஸோ ஃபைனலாக தயிர் போதும் போதும் போதும்டா, தயிர் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகவே இருக்கு. தயிர் கூட அப்படியே அந்த வெண்டங்காய் ஒன்று எடுத்து வந்து புளிக்கொண்டு வந்த வெண்டைக்காய் அப்படியே உள்ள வச்சு ஃபைனலாக தயிர் வெண்டங்காயோட தயிர் சூப்பராக இருக்குங்க. ஓவர் ஆக்டிங் கொடுக்கல, தயிர் உண்மையாலுமே புளிக்கல, சூப்பராக இருக்கு. துளசி பவன் இதில் நின்றுட்டிங்க நீங்கள், வார்த்து வார்த்து வார்த்து. ஸோ ஃபைனலாக பாயாசம், பாயாசம் வந்து நம்ம இடையில ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாக தான் இருக்குது. இனிப்பு ரொம்ப இல்லை, கரெக்டாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. ஃபைன், ஓரளவு லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம துளசி போனில் சாப்பிட்டுருந்தோம். மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 150 150 ரூபாய்க்கு அந்த மீல்ஸ் ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். மெனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி இருந்தது, சப்பாத்தியில் குருமா, அதுப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பு பாயாசம் இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150. எஸ்பெஷலி அந்த கீரை கூட்டு பொரியல் இருந்தது, அது சூப்பராகவே இருந்தது, வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. சப்பாத்தி குருமாவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ குவாண்டிட்டியும் நல்லாவே இருந்துச்சு, இப்போ ரைஸோட குவாண்டிட்டியும் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப டீசெண்டான ப்ரைஸில் நல்ல ஒரு மீல்ஸ் கிடச்சிது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக துளசி பவன் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவா டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளசி பவன் இருக்குது, ஒன் வே மோகன் ரோடுன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.